हाई 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 मकल इनकी वाला इला चैनल एना शापिंग वंदरुकोना टारगेट यूएस टारगेट शॉप तांगा वंदरुक्रोम टारगेट शॉप पातींगना फ्रंटला और बॉल बॉला वच्चिरुक्कांगा इदु वंदु रेड कलरला एक्चुअली एल्ला बॉलुम वच्चिरुप्पांगा एन्ननु तेरियला रीसेंटा कलर मात्तिरुक्कांगलानु तेरियला और पिंक कलरला रेंडु बॉल ना इदुला पार्थेन कलर चेंज पण्णिरुक्रांगा टारगेट शॉपोड अट्रैक्शन सोनाले इदु ओरु मेइना ना पाप्पेन फ्रंटலயே ஒரு பெரிய பெரிய ஒரு பால் மாதிரி வச்சிருப்பாங்க ரொம்பவே அட்ராக்ஷனா இருக்கும் யாராவது வந்து என்னோட பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க டார்கெட்டோட vlogsலாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட பிளேலிஸ்ட் என்னோட வாழை இலை சேனலோட பிளேலிஸ்ட் செக் பண்ணுங்க நிறைய டார்கெட் ஷாப்பிங் vlog போட்டுருக்கேன் செக் பண்ணி பாருங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்லயே ரொம்ப வந்து கார்ட்ல எல்லாமே அடுக்கி வச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மதிய வேளை सो वो चिन्ह और ईटम मटम वागो अद कड़क वह आक्चुअल कड़क ना एना विंडो शापिंग पड़ता वह विंडो शापिंग अभी नरिया नम आजको ना तरीदव इत विषयते तकवल सोलें विंडो शापिंगना एना सूमा कड़े पे सुी पाटेटे एंतमें वांगाम वे वर्द इतनी पेरता विंडो शापिंग आना विंडो शापिंग पड़े अवलो साधारण विषय कड़िया नरिया पे विंडो शापिंग कड़की पे पल आयकान कास को और तुणियो एदो एदो देव और वीट सामानो वाइन वरद ना पातरें नया पेर वो विंडो शापिंग பண்ணுறவங்கள நீங்கள் குறைச்சல எடை போட்றாதீங்க விண்டோ ஷாப்பிங் பண்ணனும்னா மன கட்டுப்பாடு வேணும் அது இருந்தா மட்டும் தான் பண்ண முடியும் இல்லனா பண்ண முடியாது நான் யூசுவலா வந்து விண்டோ ஷாப்பிங் உள்ள போறேன்னா பெருசா வாங்க மாட்டேன் எனக்கு ஓரளவுக்கு இருக்குன்னு நான் வந்து தில்லா சொல்லிப்பேன் சோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு இருக்கு விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு நான் எதுமே 0 மணிங்க அப்படிங்கறது யார் இருக்கீங்களோ எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க कंपा अब वो पाराटक और विषयम अभी ना सोल्वें पारें नहीं पारें शापिंग नहीं पाटेटे वाँग ना नडुला पेसुरें यूएसल टारगेट शॉप आइटम्स कड़कना तुणी वेजिटेबल्स कम अदे और काफी शॉप और बेकरी शॉप अब कुछ किड्स टॉय्स किड्स कुछ ड्रेस चिन्ह पसंद न्यू बॉर्न ड्रेस किड्स एल सईज़ूम अदमारी और फार्मेसी पारें सीवीएस फार्मेसियों अदमारी स्टेशनरी आइटम வீட்டுக்கு தேவையான அழகு சாதன பொருள் அதுக்கு அப்புறம் வந்து நம்மளுடைய மேக்கப் ஐட்டम्स அதுக்கு அப்புறம் சின்ன சின்ன வீட்டுக்கு ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டम्सலாம் சில தேவைலங்க அது அந்த மாதிரி ஐட்டम्स அப்புறம் வந்து ஃபர்னிச்சர் ஐட்டம் அப்புறம் கார்டன் திங்ஸ் இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும் கார்டன் திங்ஸ்னா மண் அந்த மாதிரிலாம் கிடைக்காது ஒரு ஆர்ட்டிஃபிஷியலா கார்டன் யாராவது செட் பண்ணுவாங்களா அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பாருங்க நான் இந்த எல்லாமே இந்த இதுல வந்து இந்த vlogல வந்து நான் கவர் பண்ணி இருக்கேன் என்னென்னலாம் கிடைக்கும்ங்கறது நீங்க பார்க்கலாம் யுஎஸ்ல இருக்கவங்க கிட்ட வந்து பொதுவா வந்து எந்த ஷாப் வந்து நல்லா இருக்கும் ஒரு டீசன்ட் அவங்களுடைய ஃபேவரட் அந்த மாதிரி ஒரு கேட்டிங்கனா அதுல வந்து நிறைய பேர் சொல்ற ஃபேவரட்ல வந்து டார்கெட்டும் ஒண்ணா இருக்கும் அப்படிங்கறது நான் நம்புறேன் ஏனா என்னோட ஃபேவரட் ஷாப்னு பார்த்தேனா டார்கெட் தான் நான் சொல்லுவேன் पर्सनला वो सब शाप वो चीपा बल्का वांगना अंमारी नम्बर आना वो फेवरेट ना और विषय वो गिफ्ट को ना और ड्रेस वांगी को पसंगे ड्रेस एड़कनों अब ना वो इतने ना नंबी पोना एदम ना वांगिट वर्वें और तरमान और ईटम वांगिट वर्वें कब ना और शाप ना पोण ना टारगेट शाप ना सोल्वें मुदल मुदल कड़क वह इन टारगेट ஷாப்பு போறனா ஏதோ சொல்றாங்க ஏதோ ஷாப் அப்படிங்கற மாதிரி ஏதோ அப்படி டார்கெட் பண்ணி சொல்றாங்க அப்படிங்கற மாதிரி தான் இருந்தது ஆனா அதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இந்த கடையோட பேரே வந்து டார்கெட்ங்கிறது ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி வித்தியாசமா நம்ம ஊர்ல வந்து வித்தியாசமா இந்த மாதிரி ரெஸ்டாரன்ட் பேர்லாம் வைப்பாங்க இந்த மாதிரி மாமியார் விருந்து அந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரன்ட் பேர்லாம் வித்தியாசமா வச்சிருப்பாங்க ஆனா கடைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து ஒரு பொதுவான பேர் தான் வைக்கறாங்க और मारे वित्यासमान पेर वो इतने ना वो नम चेन्नैलो इंडियालो ना पातद आना वो पाती वो मारे वित्यासमा पेर ना कड़े वे ना पातरें वित्यासमा एतने पे अब कड़ो पेर वो यूएस कड़ो पेर वो टारगेट சூப்பர் டார்கெட் அப்படின்னு இருக்கும். பட் டார்கெட்டுங்கிறது காமன் நேமு. எத்தனை பேருக்கு இது வித்தியாசமாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆமாம், எஸ், நானும் வந்து இந்த மாதிரி ஒரு கடை பேர் வந்து வித்தியாசமாக பார்த்தேன், அது அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை ரெஸ்டாரண்ட் பேர் ஏதாவது வித்தியாசமாக இருந்தாலும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன் நானும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த கடையை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்பவே வந்து தர எல்லாமே வந்து க்ளீனாக இருக்குங்க. இதுவும் என்னுடைய அதுதான் என்னுடைய ஃபேவரட்டாக இந்த கடை மாறினதுக்கான ஒரு காரணம். நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, க்ளீனாக இருக்கும். என்னம்மா நீ டைல்ஸ்லாம் க்ளீனாக இருக்கிறத பார்த்து இந்த பார்த்திங்க நான் சொன்னல, கார்டன் ஆர்டிஃபிஷியல் திங்ஸ்லாம் கிடைக்கும்னு. இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன இது மாதிரி நம்மளுடைய பேக்யார்டில் வைக்கிறதுக்கு, அந்த டேபிளில் வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த டேபிள் மேலே வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வந்து பிளான்ட் மாதிரி, ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் மாதிரி இங்கே எல்லாமே இப்போ ஆக்சுவலாக இந்த ஸ்ப்ரிங் சீசனுக்காக வந்து செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஏன்னா வந்து இங்கே வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி கடையோட டெக்கரேஷன் கூட மாறுங்க. வின்டர் வந்திங்கன்னா வின்டருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து கிறிஸ்மஸ் டைமில் கிறிஸ்மஸ் மாதிரி ஒரு டெக்கரேஷன்லாம் சின்ன சின்னதாக வச்சுருப்பாங்க, அந்த சாண்டா மாதிரி அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீசனுக்கு ஏற்ற மாதிரி கடையை வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஆடைகளும் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸுங்க வந்து நிறைய வந்து கிளியரன்ஸில் எல்லாம் அந்த மாதிரிலாம் போடுவாங்க. இப்போ வந்து இங்கே வந்து ஸ்ப்ரிங் சீசன். ஸ்ப்ரிங் சீசன்னா என்னென்னா, அதாவது இங்கே வந்து பனிக்காலம்லாம் போயிட்டு அந்த ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு நார்மலாக வெதராக இருக்கும். இதுக்கப்புறம் தாங்க சம்மர் ஆரம்பிக்கும். அதனால் வந்து இங்கே வந்து இதுக்கேற்ற மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அந்த ஃபர்னிச்சர் ஐட்டம், அந்த மாதிரி பிலோ, இது எல்லாமே செட்டாக வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ இதோட ஒவ்வொரு ப்ரைஸும் வந்து தனித்தனியாக இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த பிலோ, இந்த பிலோ மேலே போடுறது, அது போட்டு உட்கார அந்த சீட்டு, அப்புறம் இந்த இது மாதிரி இருக்குல்லங்க, இந்த இது பேக்யார்டில் ஊஞ்சல் மாதிரி, அந்த மாதிரி எல்லாமே இங்கே விற்பாங்க. அந்த செட்டாக இது வந்து அப்படியே டெக்கரேட் மாதிரி பண்ணி வச்சுருக்குறாங்க, இந்த மாதிரி கார்டனில் இந்த மாதிரி வைக்கிறது. ஸோ இதுக்கான ஒவ்வொரு இதுவும் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் போட்டிருப்பாங்க. பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு பிளான்ட்டு இருக்க மாதிரி, ஒரு டேபிள், அது டேபிள் மாதிரி ஏதாவது ஒரு டெக்கரேஷன் வைக்கிற மாதிரி, இந்த மாதிரி எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ வந்து நமக்கு ஒரு ஐடியா மாதிரி இப்படிலாம் வாங்கிக்கலாம். பாருங்கள், ஒரு டேபிள் வச்சுருக்காங்களா, அது கீழே ஒரு சின்னதாக ஒரு இது டெக்கரேஷன் ஐட்டம் வச்சுருக்காங்களா. ஸோ வந்து அந்த ஜார் மாதிரி இருக்குது. இந்த ஜார் எதுக்குன்னா ஏதாவது ஜூஸ் மாதிரி ஊற்றி அந்த மாதிரிக்காக. அதே மாதிரி சின்ன சின்ன இதுவும் விற்கிறாங்க இங்கே, கார்டன் திங்ஸ், அந்த வெதை மாதிரி இருக்குதுங்க, அதுவும் விற்கிறாங்க. இந்த மாதிரி கொடை, இது எல்லாமே உங்களுக்கு ப்ரைஸ் வந்து அந்த கார்னரில் போட்டிருப்பாங்க. இந்த ஒவ்வொரு ஐட்டமும், இந்த கொடையோட ப்ரைஸு, அந்த சேரு, இந்த டேபிளோட ப்ரைஸு எல்லாம் வச்சு உங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஸோ வந்து இன்றைக்கி வந்து இந்த ஸ்ப்ரிங் சீசனால் வந்து இது வந்து இதுக்கேற்ற மாதிரி இந்த கடையை வந்து உள்ளே வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த ஐட்டம் நான் கேட்டேன் சொன்னேன் பார்த்திங்களாங்க. இதில் வந்து ஜூஸ் ஊற்றி வச்சுக்கலாம். ஸோ ஜூஸ் ஊற்றி நம்ம வந்து பின்னாடி நம்மளுடைய பின்னாடி அந்த பால்கனியில் இந்த மாதிரி டேபிள் மாதிரி போட்டு விளையாடிக்கிட்டே ஜூஸ் குடிக்கிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம். பாருங்கள், ரேட் ஃபுல் எல்லா ஐட்டத்தோட ரேட்டும் போட்டு இதில் வச்சுருக்குறாங்க. பாருங்கள், ரேட் போட்டு வச்சுருக்குறாங்க. விண்டோ ஷாப்பிங்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து என்ன இன்றைக்கி வந்து பர்ச்சேஸ் பண்ண வந்தேனோ அதை எடுக்க தான் வந்திருக்கிறேன். இது என்ன செக்ஷன் போயிட்டுருக்கேன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்குறதுக்காக நான் உள்ளே போயிட்டுருக்கேன். இந்த விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிங்களா? இந்த இடத்துல வந்து இந்த ஃப்ரோசன் செக்ஷனில் வந்து லைட் எல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கும். நம்ம நடக்க நடக்க அந்த சென்சார் வந்து ஆளுங்க வந்தோன்னா அந்த சென்சார் பண்ணி லைட் சென்சார் பண்ணி ஒவ்வொரு இதுலேயும் லைட் எரிஞ்சிது. நீங்கள் நோட் பண்ணிங்களாங்கிறது தெரியல. எனக்கு வந்து இது வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஜீன்ஸு கிளியரன்ஸில் இருந்துச்சு, அதுவும் ப்ளஸ் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும், அப்புறம் வந்து கோக், அது மட்டும் நான் எடுத்தேன். கோக் வந்து என்னுடைய பிளானில் தான் இருந்துச்சு, நான் இன்றைக்கி வாங்குகிற ஐடியாவில் தான் இருந்தது. ரெண்டு ஐட்டம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் கோக்கும் வாங்குகிற ஐடியாவில் தான் இருந்தேன். ஆனால் வந்து ஜீன்ஸ் வந்து கிளியரன்ஸ் சேலில் இருந்தனால கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்தனால நான் வாங்கிக்கிட்டேன். என்னுடைய பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு, செல்ஃப் செக் அவுட்லாம் முடிச்சுட்டு நான் வந்து கிளம்ப வேண்டியது தான். இன்றைக்கி வந்து விண்டோ ஷாப்பிங் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஓகே தான் சொல்வேன். ஆக்சுவலி விண்டோ ஷாப்பிங்கில் நம்ம எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்னு வர முடியாது. ஒன்று ரெண்டு ஓகே, பட் வந்து ரொம்ப அதிகமான மணி கொடுத்து வாங்குறது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க நெக்ஸ்ட்டு போகக்கூடாது விண்டோ ஷாப்பிங்க்கு, அப்படி தான் நான் சொல்வேன். பட் வந்து ஜீன்ஸ் வந்து அஃபோர்டபுள் ப்ளஸ் வந்து கிளியரன்ஸ் சேலில் இருந்தனால வந்து ஓகே மன்னிச்சு விடலாம். விண்டோ ஷாப்பிங்க்கு நான் நெக்ஸ்ட் டைம் வரலாம். ஸோ வந்து பாஸ் மார்க் தான் அப்படி தான் நினைக்கிறேன். அதனால் வந்து நீங்களும் வந்து விண்டோ ஷாப்பிங் போனீங்கன்னா பார்த்து கேர்ஃபுல்லாக மன கட்டுப்பாடோடு போயிட்டு வாங்க. வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணும்னா நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ கீழேயே வாழை இலை பக்கத்தில் சப்ஸ்கிரைபுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம். வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்கிறதுனால நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உங்கள் மொபைலுக்கு வரோங்க. ஆஃப்டர்நூனில் ஒரு விண்டோ ஷாப்பிங் அப்பா ரொம்பவே கூலாக தான் இருந்துச்சு. இதே மாதிரி ஒரு ஷாப்பிங் நீங்களும் போயிட்டு வாங்க. விண்டோ ஷாப்பிங் நான் சொல்கிறது, அப்போ தான் உங்களுடைய செக் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் வந்து விண்டோ ஷாப்பிங்கில் என்ன செய்கிறீங்கிறது. வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணும்னா இன்னொரு ஆப்ஷனும் இருக்குதுங்க. நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோவிலே கிளிக் இயற்கையில் வாழை இலையோட லோகோ இருக்குது. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.